தெய்வம் ஏத்தணும்ன்றாங்க சார், ஏத்தலாமா? அதை பத்தி சொல்லுங்க சார். எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்துல வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து இந்த உப்பு வாங்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் கல்லுப்பு தெய்வம் போடு அப்படிங்கிறத வந்து சாத்திரம் எப்படி சொல்லிக்குது அப்படின்னா, ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு நிறைய பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சு இந்த அகல் விளக்கு அல்லது மண் விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு இந்த அல்லது குத்து விளக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது தனி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட இந்த கல்லுப்பு ஏற்றும் பொழுது உங்களுடைய வீட்டில் யாருமே வணக்கம் நேர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே நம்ம யதார்த்த வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எப்படி நம்ம அமைச்சுக்கணும், என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்ன்றது பத்தி விரிவான விளக்கம் சார் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கும் ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்காரு. அவரை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருட்ராஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரற்றோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. இப்போ ஆன்மீகத்து மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் வந்துட்டு இளம் சங்கதிகள் கூட கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பில் யூடியூப்லலாம் வீடியோஸ் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடியது. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, உப்பு வீட்டில் வந்து திருஷ்டி போகிறதுக்காக உப்பு வைக்கிறது ஒரு மூலையில், இல்லை பாத்ரூமில் உப்பு வைக்கணும் அப்படின்றாங்க, கிச்சனில் உப்பு வைக்கணும் அப்படின்றத தாண்டி உப்பு மேலே தீபம் ஏற்றணுன்றாங்க சார். அது ஏற்றலாமா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாகவே எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததாக சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான பொருள் இருந்தால் கூட, ஆயிரக்கணக்கான பொருள் இருந்தால் கூட உப்புக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனி மகத்துவம் வந்துட்டு இருக்குது. அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் உப்பு அப்படிங்கிறது மக்கி போகாது, மண்ணோடு மண்ணாக போகாது, உப்பு கெடாமல் இருக்குங்கிறது நம்ம எல்லோருத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த உப்பில் வந்து மகாலட்சுமி அம்சம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சாத்திரம் தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு, அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு, அல்லது தன்னுடைய குடும்பம் முன்னேறணும் அப்படிங்கிற ஆன்மீக பலம் உள்ளவங்களுக்கு இந்த உப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகாலட்சுமி அம்சம் இருக்கிறத உணர்ந்துக்க முடியும். அந்த மாதிரியான அந்த உப்பு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து சாதாரணமாக மற்ற நாளில் உப்பு வாங்குறத விட வெள்ளிக்கிழமை நாளில் உப்பு வாங்குறது, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் உப்பு வாங்குறது, இந்த மாதிரியான நாட்களில் உப்பு வாங்கும் பொழுது அந்த மகாலட்சுமி அம்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து இந்த உப்பு வாங்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் மளிகை ஜாமான் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறைவில்லாமல் வந்துட்டு இருக்கோம், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறைவில்லாமல் வந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இந்த உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் இருக்கிறதுனால தான் தன்னுடைய வீட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரணமாக உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது எதில் நினச்சிடும் அப்படின்னா, எந்த உப்பாக இருந்தாலும் மகாலட்சுமி அம்சம் கிடையாதுங்க, கல் உப்பு என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்துகிறோம், இப்போ கூட மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சில வீடுகளில் உணவுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த கல் உப்பில் தான் மகாலட்சுமி அம்சம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. அந்த கல் உப்பு ஒன்று மண்ஜாடியில் இருக்கணும், அல்லது பீங்கான் பாத்திரத்தில் இருந்துகிட்ருக்கணும். இந்த பீங்கான் ஜாடி அல்லது மண் ஜாடியில் இருந்தால் மட்டும்தான் அந்த கல் உப்புக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திரம் கொடுத்துருக்குது. நாம் வேறு வகையான பொருள் அல்லது வேறு வகையான உலோகங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த கல் உப்புக்கு உண்டான மகிமை கம்மியாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய உள்ளது. அந்த கல் உப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வீட்டில் வந்து சாதாரணமாக நீங்கள் சாமிக்கு பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிர்பந்தம் வந்துட்டு இருக்குது. அந்த கல் உப்பு வந்து வெள்ளிக்கிழமை வாங்கும் பொழுது நன்மைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். ஓகே சார், அந்த கல்லுப்பில் விளக்கு ஏற்றலாமா சார்? விளக்கு ஏற்றுறது எப்படி விளக்கேற்றணும்? சாதாரணமாக கல்லுப்பு வீட்டில் வச்சிருந்தாலே லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே கல்லுப்பை வந்து உங்களுடைய பூஜை அறையில் நாலு அகல் விளக்கில், உங்களுடைய பூஜை அறையில் வந்து நாலு மூளை சொல்லுவாங்க, நாலு கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த நாலு மூளையில் வந்து நாலு அகல் விளக்கில் வந்து, அது அகல் விளக்குன்னு சொல்லக்கூடிய மண் விளக்கில் வந்து இந்த கல்லுப்பு வைக்கிறது மிக மிக சிறப்பு. பொதுவாகவே அதாவது உங்களுடைய வீட்டில் வந்து சுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து வீட்டினுடைய மையப்பகுதி நடுப்பகுதின்னு சொல்லக்கூடிய மையப்பகுதி ஓரம்பாரமெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மூளை முடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளை சுத்தம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு விசேஷ நாள்லையோ அல்லது ஆயுத பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுத்தம் பண்ணும் பொழுது அங்கே வந்து நிறைய குப்பை இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய வீடுகளில் வந்து நாலு மூளையும், எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அஷ்டலட்சுமி செல்வலட்சுமி அப்படிங்கிற லட்சுமியால் வந்து உங்களுடைய வீட்டில் எல்லா பக்கமும் வாசம் செய்யும்.
ஆனால் தரித்திர லட்சுமி சொல்லக்கூடிய அந்த துர்லட்சுமி வந்து உங்களுடைய வீட்டில் மூளை முடுக்கில் தான் இருந்துட்டு இருக்கும். அந்த மூளை முடுக்குகள் சுத்தமாக இருந்ததுனாலே போதும் இந்த மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு வந்து அருமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். அந்த வகையில் இந்த மூளை முடுக்கல்ல சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு நாளுமே மூளை முடுக்க சுத்தம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால உங்களுடைய பூஜை அறையில் 4 மூளை 4 கார்னர்லையும் 4 அகல் விளக்கில் வந்து கல்லுப்பு வச்சிருந்தாலே போதும் அது மிகப்பெரிய அமைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுடைய பூஜை சம்மந்தப்பட்ட புனஸ்கார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது யதார்த்தம். அதே மாதிரி இதே கல்லுப்பை வெறுமனே அகல் விளக்கில் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சு அதற்கு மேலே வந்து நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு இன்னொரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது. இந்த கல்லுப்பு தீபம் எப்படி ஏற்றுறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஒரு சில வீடுகளில் வாஸ்து பார்க்க போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு அகல் விளக்கில் வந்து கல்லுப்பு வச்சு அதில் திரி போட்டு ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த திரி எரியாது, எரிஞ்சாலும் அந்த கல்லுப்புக்கு வந்து சேதாரம் ஏற்படுங்கிறத யதார்த்தம். கல்லுப்பு தீபம் போடு அப்படிங்கிறத வந்து சாத்திரம் எப்படி சொல்லிக்குது அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு நிறைய பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் திரி போட்டு விளக்கேற்றணும். அப்படி ஏற்றுறது ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும். நீங்கள் வந்து 4 மூளைக்கு 4 விளக்கு ஏற்றணும்னு கிடையாது. பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றினால் போதும். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிதமாகக்கூடியது, செல்வம் சேரக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தரித்திரம் இருந்தால் கூட சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு பணம் காசு சேரக்கூடிய பாக்கியம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த கல்லுப்புக்கு இருந்துட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது பீடை பிணிகள் இருந்தால் கூட அந்த பீடை பிணிகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியமும் இந்த கல்லுப்பு விளக்கு இருந்துட்டு இருக்குது. அதனால கல்லுப்பு தீபம் அப்படிங்கிறது எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த கல்லுப்பு தீபம் ஏற்றலாம். இது இந்த மாதிரி கல்லுப்பு தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த கல்லுப்பு தீபத்தை எப்ப ஏத்தலாம் சார்? இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றும் போது வீட்டில் ஏற்றக்கூடிய மகாலட்சுமி விளக்கும் சேர்த்து ஏத்தலாமா? சாதாரணமாகவே உங்களுடைய வீட்டில் குத்து விளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த விளக்கு ஏற்றுக்கலாம். அதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அதே பூஜை அறையில் கல்லுப்பு விளக்கு ஏற்றுறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த கல்லுப்பு விளக்கு ஏற்றுற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரமாக தான் இருந்துட்டுருக்கணும். நிறைய பேர் நம்ம நினச்ச நேரத்துக்கு எந்திரிச்சிட்டு நினச்ச நேரம் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வாது காலை நேரத்தில் தான், அதாவது ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலையில் வந்து ஒரு 6 மணி அல்லது 7 மணி அதிகபட்சம் 8 மணிக்குள்ளே விளக்கேற்றணும். இந்த 6 மணி 7 மணி 8 மணிங்கிறது சில நாட்களில் யமகண்டம் வந்துட்டு இருக்கும். அதனால் நீங்கள் 6 மணிக்கு முன்னதாகவே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி கல்லுப்பை விளக்கேற்றுறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த நாள் முழுவதும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த அகல் விளக்கு அல்லது மண் விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு இந்த அல்லது குத்து விளக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது தனி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட இந்த கல்லு பேத்தும் பொழுது உங்களுடைய வீட்டில் யாருமே படுக்கையில் உறங்கிட்டு இருக்கக்கூடாது, அதாவது தூங்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்க, 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க அல்லது 3 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை அறையை சுத்தம் பண்ணி கல்லுப்பு ஏற்றக்கூடிய வழக்கத்தை வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் யாராவது படுக்கையில் இருக்கும் பொழுது தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கல்லுப்பு விளக்கு ஏற்றக்கூடாது. அப்படி தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த கல்லுப்பு விளக்கு ஏற்றக்கூடிய அந்த ஒரு சில நிமிடங்களாவது அவங்களை எந்திரிச்சு உட்கார சொல்லணும். குளிச்சு ரெடியாகாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு உட்காந்தா போதும், கண் விழிச்சு இருந்தால் போதும். ஒரு சில பேருக்கு உடம்புக்கு முடியாமல் இருந்தது அப்படின்னா இந்த கல்லுப்பை ஏற்றும் பொழுது கண் விழிச்சு இருந்தாலே போதும். குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்கள் கண் விழிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த குடும்பத்தில் அந்த கல்லுப்பை விளக்கேற்றும் பொழுது அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய, அனைவருக்குமே லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய, அனைவருக்குமே செல்வ வளம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, குறிப்பிட்ட நாள் ஏதாவது ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்கா சார்? இத்தனை நாள் ஏற்றினாலும் இன்னைக்கு ஒரு நாள் ஏற்றினா கூட போதும் அப்படின்ற மாதிரி தேதி இருக்கா சார்? பொதுவாகவே கல்லுப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து 7 வாரங்கள் ஏற்றும் பொழுது அந்த 7 வாரமும் வெள்ளிக்கிழமை ஏற்றும் பொழுது மிகப்பெரிய நன்மை. அந்த 7 வெள்ளிக்கிழமை கூட முதல் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் ஏற்றுறீங்களோ அதே நேரத்தில் 7 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து விடாமல் ஏற்றும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியுங்கிறது சாஸ்திர விதி. நன்றி சார். நேர்களே, நிறைய பேர் வீட்டில் கல்லுப்பு தீபம் ஏற்றிட்டு இருப்பீங்க, ஏற்றிட்டு இருந்தாலும் அது எப்போ ஏற்றணும், எப்படி ஏற்றணும், எந்த முறைகளில் ஏற்றணும், எந்த நாள் ஏற்றணும், எந்த நேரம் ஏற்றணுன்றத பற்றி இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக விரிவாக சார் விளக்கம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அடுத்த முறை நீங்கள் கல்லுப்பு தீபம் ஏற்றுங்க. இதே போல வேறொரு ஆன்மீக தகவலோடு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா.